இந்த குரு பூர்ணிமானா அடிப்படை என்னன்னா, இந்த மனிதன் நன்மைக்கு மனிதன் நன்மை உருவாக்குறதுக்கு சொர்க்கம் தேவையில்லை, கட்டுக்கத்தை தேவையில்லை, எதுதோ தத்துவங்கள் தேவையில்லை. தேவை என்னன்னா தொழில்நுட்பம் வேணும். இது ஒரு மகத்தான ஒரு கருவி, இது சாமானியமான கருவி இல்லை. இது இந்த நிலை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு லட்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இயற்கை படைத்தலுக்கு மூலமானது, பல ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் செயல் செஞ்சு இந்த ஒரு கருவி இந்த நிலை கொண்டு வந்திருக்குது. ஆனால் இந்த கருவி, இந்த உடல், இந்த புத்திசாலித்தனம், இந்த அறிவு, இந்த ஞாபக சக்தி, இந்த கற்பனை, இது எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமே மனிதன் ஒன்று ரெண்டு விதமான பாதிப்பு இல்லை, ஓ என்ன கொடுத்தாலும் பாதிப்பு பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏழையாக இருந்தால் ஐயோ நான் ஏழையேன்னு கஷ்டப்படுறாங்க. பணக்காரர் ஆகிட்டிங்கன்னா டேக்ஸ் கட்டணுமேன்னு கஷ்டப்படுறாங்க. படிப்பு எழுத்து படிப்பு இல்லைன்னா ஐயோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அழுறாங்க. ஸ்கூலில் போட்டால் ஒரே அழுறாங்க. வேலை கிடைக்கலன்னு ஒவ்வொன்று அழுறாங்க. வேலை கிடைச்சா அங்கே போய் உட்காந்து ஒரே பிளட் ப்ரெஷர் உருவாக்கிக்கிறாங்க, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகுறாங்க. அதுலேயே கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆகலையேன்னு கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ண நான் ஒன்றும் சொல்லலை. அப்படியே எதே வந்தாலும் சரி வரலனாலும் சரி கஷ்டம், பாதிப்பு. இதனால் புரிஞ்சுக்கணும், பாதிப்புன்றது வாழ்க்கையில் இல்லை, நம்ம மனத்தில் இருக்குது. எவ்வளோ மகத்தான ஒரு புத்திசாலித்தனம் இந்த மனம் நமக்கு கொடுத்தது. ஏதோ இதுலேருந்து நீங்கள் பேரானந்தம் உருவாக்குறீங்க, உங்களுக்கு இன்னொருத்தருக்கு உலகத்துக்கு உருவாக்குறீங்கன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்தா குத்திக்கிறீங்க டெய்லி. எதுக்குன்னா எதனால் ஒரு மகத்தான தொழில்நுட்பம் உங்கள் கையில் கொடுத்துட்டா இந்த மலையில் கொஞ்சம் குரங்கு இருக்குது. அவருக்கு போய் ஏதோ ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்னென்னமோ பண்ணிட்டு அது ஒரு அநாகூத்தமாக பண்ணிடுவாங்க. நான் அவரை பற்றி பேசினேன். இப்போ 80% மனிதர் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. இவ்வளோ மகத்தான கருவி நம்ம கொடுத்துட்டாங்க, இதில் என்ன வேணாலும் பண்ணலாம், பிரமாதமான விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் டெய்லி ஒரு இது ஏதோ உலகத்துக்கு முழுக்கமாக ஒரு நோய் பிடிச்ச மாதிரி இருக்குது. உட்காந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, நின்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, வேலை இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க, வேலை கொடுத்தா ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. இவ்வளோதான் நம்ம மனம் எப்படி நடத்துக்கிறதுன்ற தொழில்நுட்பம் புரியல. மகத்தான தொழில்நுட்பம், அதுக்கு தேவையான ட்ரைனிங் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே புது மாடல் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் வந்திருக்குது. எப்படி இருக்குதுன்னா இப்படி சின்ன ரொம்ப லேசாக அப்படி இருக்குது, ஷார்ப்பாக கூட இருக்குது. உங்களுக்கு அது என்னன்னு தெரியலனா உங்களுக்கு கொடுத்துட்டான் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் எடுத்து போய் வெள்ளை வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கிறது தானே, நல்லாவே பண்ணுது அது.
நல்லாவே இருக்குது, உபயோகமாகவும் இருக்குது. லேப்டாப் எடுத்து போய் வெள்ளரிக்காய் கட் பண்ணிக்கலாம், வேலை பண்ணது என்ன, நமக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அது தெரிந்து அதை சரியான முறையில் உபயோகப்படுத்தா அது ஏதோ மகத்தான வேலை பண்ணும். அதுக்கு பதிலாக அதில் வெள்ளரிக்காய் கட் பண்ண என்ன பண்ணுறது? இது அப்படி தான், இது என்னென்னமோ பண்ண முடியும், பிரமாதமான செயல் செய்ய முடியும். ஆனால் இப்போ நாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நோய் பண்ணிக்கிறோம், பாதிப்பு பண்ணிக்கிறோம். ஒன்று ரெண்டு விதமான பாதிப்பு இல்லை, எல்லா விதமானது என்னென்ன இருக்குதோ உலகத்தில் இல்லாத பாதிப்பு எல்லாமே மனிதன் மனத்தில் இருக்குதா இல்லையா? ஒன்றும் பேச மாட்டீங்க. உலகத்தில் இல்லாத பாதிப்பு எல்லாமே மனிதன் மனத்தில் நடக்குதா இல்லையா? இங்கே எங்கேனாலும் காற்றில் தலைவலி இருக்குதா? இருக்குதான் கேட்குறேன். தலைவலி இருக்குதா எங்கேனால? பேசவே மாட்டீங்க. இங்கே தானே வருது. எங்கேயோ இல்லாதது இங்கே பண்ணிக்கிறீங்களா இல்லையா? இந்த பரிமாணத்தை செயலில் எல்லாத்துக்கும் உயர்ந்த உயிராக நாம் விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க. ஆனால் மித்த விலங்குக்கு இருக்கிற சமாதானம் கூட இல்லாமல் மனிதர் இருக்கிறாங்க. அவருக்கானால் பாவம், ஏதோ வயிற்று வயிற்றுக்கு என்ன தேவையோ, வயிற்று போக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா சுகமாக உட்காந்துக்கிறாங்க பாவம். இவர் அப்படி இல்லையே, வயிறு காலியாக இருந்தால் ஒரு பிரச்சனை, வயிறு முழுமையாயிடுச்சுன்னா 100 பிரச்சனை. இது இந்த தலைமுறையில் நாம் மாற்ற முடியும், முக்கியமாக இந்த தலைமுறையில் தான் மாற்ற முடியும். என்னத்துக்குன்னா, நாம் இங்கே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும், 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும், நாம் இங்கே உட்காந்து பேசினா இங்கே ஏதோ 10-20 பேருக்கு தான் கேட்கும். எவ்வளவோ மகான் வந்திருக்காங்க உலகத்தில், ஆனால் பாவம் அவர் பேசினா 10-20 பேருக்கு தான், மித்தவங்க ஒன்றும் தெரியாது. இப்போது இதே முதல் தடவு உலகத்தில் நாம் இங்கே உட்காந்து பூரா உலகத்து மக்களுக்கே பேச முடியும். எப்பவுமே இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ மனிதனுடைய தன்மை நாம் மாற்றலைன்னா எப்படி மாற்றிடலாமா? அவர் பூவான்றாங்களே, மாற்றிடலாமா? இது மாற்றணுன்னா எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா, முதல்ல நம்ம மாத்திக்கணும். என்னத்துக்குன்னா, நீங்க போய் நீங்க யோகம் பண்ணணும் யோகம் பண்ணணும்னு சொன்னா மக்கள் நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க, அவங்க கவனிப்பாங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க. உங்க பார்த்தா, ஓ இவரு நாம இப்படி இருக்கணுமே, ஆனால் அவருக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா அவர் யோகம் பண்ணிடுவாங்க. ஆனால் உங்கள் பார்த்தா இவன் என்னமோ அடிச்சுக்கிற வாயே, என்ன இப்படி இருக்கிறானே இவனு சொன்னான், மர ஏறி உட்காந்துக்கிறானே, யார் பண்ண போகிறாங்க யோகா? உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை கூட பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்படி தான் நடக்குது, போய் ஒரே அடிச்சுக்கிறாங்க குழந்தைக்கு, நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தத்துவங்கள் சொல்கிறாங்க. அந்த குழந்தை நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை கேட்காது, உங்கள் கவனிக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. நீ யாரோ ஒரு அம்மா என்னை கேட்டாங்க இப்போ ரீசெண்டாக, சத்குரு நம்ம குழந்தை நல்லா வளர்த்தணுன்னா என்ன பண்ணுறது, வெளியே போய் என்னென்ன கற்றுடுவாங்களோ, தப்பு தப்பான விஷயம் கற்றுடுவாங்களோ என்னமோ, அதை அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இவ்வளோதான் பண்ணணும், நீங்கள் அவருக்கு எல்லாம் போதனையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னா நீங்கள் உங்கள் பார்த்தா, நீங்கள் அம்மாவோ அப்பாவோ இருந்தால் நீங்கள் எப்படி ஆகிடணுன்னா, உங்கள் பார்த்தா அவரை நீங்கள் சூப்பர் ஸ்டாரை நினச்சிக்கணும். நீங்கள் ஸ்டார் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பார்த்து அப்பா அம்மாவை பார்த்து நான் இப்படி இருக்கணும்னு அவருக்கு ஆர்வம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஒன்றும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. என்ன பண்ணாலும் அவர் நன்மை நோக்கி தான் போகிறாங்க.
ஆனால் அவங்க பார்த்தா ஐயோ நமக்கு இது வேண்டாடான்னு அவர் நினச்சாங்கன்னா, அவர் எங்கேயோ வீதியில் அவர் இவர் போகிறாங்க, இல்லை இன்டர்நெட்டில் ஏதோ இருக்குது, டிவியில் இருக்குது, சினிமாவில் இருக்குது, அது பார்த்து அப்படி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிடணுன்னா வீட்டில், உலகத்தில் ஆகலைன்னா பரவாயில்ல, வீட்டில் ஆகிடணும் தானே, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளனால நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகணும் தானே. சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு என்ன பெயிண்ட் அடிச்சுக்கணுமா, கோல்டு பெயிண்ட்டு, அப்படி ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் யாருக்கு, உங்கள் குழந்தை இருந்த வீட்டில் முதல்ல அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கோவம் என்ன, பயம் என்ன, எரிச்சல் என்ன, சண்டை என்ன, இது அவர் பார்க்கவே கூடாது அவர் வாழ்க்கையில். எப்பவுமே ஆனந்தமாக, அன்பாக, கூர்மையாக, விழிப்புணர்வாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்கள் பார்த்து அவர் சூப்பர் ஸ்டாராக நினச்சிக்கிறாங்க. இப்படி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் குழந்தை எப்படி வளர்த்துறது, குழந்தை எப்படி வளர்த்துறது இதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அவர் பாட்டு அவர் வளர்றாங்க, நீங்கள் என்ன வளர்த்துறது? சாப்பாடு பார்த்துக்கணும், அவ்வளோதான், துணிமணி பார்த்துக்கணும், மித்தது அவர் வளர்றாங்க அவர் பாட்டு. அவர் நீங்கள் ஒன்றும் உட்காந்து வளர வைக்க தேவையில்லை. உங்கள் வளர்த்துக்கணும், உங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும்னா உங்கள் பார்த்தா உங்கள் குழந்தை மட்டும் இல்லை, உங்கள் சுத்த முத்த இருக்கிறவங்க எல்லாமே ஆர்வம் வந்துடணும் அவருக்கு. உங்கள் பார்த்தா ஓ நானும் இப்படி இருக்கணுமே, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, நானும் இப்படி இருக்கணுமே, ஆர்வம் வந்துடும். பண்ணிடலாமா? இப்படி பண்ணிடலாமா? கொஞ்சம் நமக்குள்ளே இது கொண்டு வரணும். இன்னைக்கு குரு பூர்ணிமா நாள், நீங்கள் ஒரு உறுதி எடுத்துடலாம், இவ்வளோதான். என்னென்னா நமக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ பிரச்சனை வருது போகுது, உயிரே வந்திருக்குது, ஒரு நாள் போய்க்குது, என்னென்னமோ நடக்குது. எது இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நானும் பிரச்சனை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு பண்ணிக்கலாமா? ஆ, யார் யாரோ வந்து எதோ பிரச்சனை பண்ணுறாங்க, சூழ்நிலை பிரச்சனை பண்ணுது, அதெல்லாம் இருக்கட்டும், அதை பார்த்துக்கலாம். ஆனால் நானே ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது, நான் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு என்ன ஆகணும்? இந்த உயிர் எம்பா ஆனந்தமா அன்பா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் உள்ளத்தில். வெளியே இருக்குது 100 பிரச்சனை, உள்ளத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டா நாம் பிரச்சனை இல்லை. வெளியே பிரச்சனை நாம் திறமைக்கு அனுசாரமாக நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று செய்வோம். ஆனால் எப்போது நீங்கள் பிரச்சனையாக இல்லையோ ரொம்ப செய்ய முடியும். நீங்கள் கற்பனை பண்ணல, அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறதுனால, இது எப்படின்னா வண்டி ஓட்டுறீங்க, நிறைய பேர் இப்படி ஓட்டுறாங்க. நான் ரோட்டில் போகிறப்ப நான் பார்த்தே இருப்பேன், நிறைய பேர் அவர் பிரேக் லைட் எப்பவுமே எரிஞ்சே இருக்கும். என்னத்துக்குன்னா பிரேக் பிடிச்சிட்டு ஓட்டினா சேஃபுன்னு நினச்சிக்கிறாங்க, அவர் பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டிக்கிறாங்க. எப்பவுமே பிரேக் லைட் இப்படி இப்படி போயே இருக்கும். பிரேக் பிடிச்சியே ஓட்டினா அதில் ஒன்றும் சேஃப்டி ஒன்றும் இல்லை, எல்லாமே தேஞ்சு போகுது சீக்கிரமாக, அவ்வளோதான். இது அப்படி தான், தேவையில்லாத பிரச்சனை உள்ளுக்குள்ளே உருவாக்குனீங்கன்னா வெளியே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இது தேஞ்சே போகுது. அதனால் இந்த குரு பூர்ணிமா நாள் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துடணும். அது எப்படி சத்குரு பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த உறுதி எடுத்துக்கணும். டெய்லி காலையில் ஏதோ ஒரு சின்ன யோகம் பண்ணிக்கணும். பௌர்ணமி நாள் மட்டும் பண்ணால் போதுமா சத்குரு? பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். ஆனால் நாம் யோகா பண்ண நாள் மட்டும்தான் சாப்பிட்டுக்கலாம், பௌர்ணமி நாளே பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன, அப்படி பண்ணிக்கலாமா? பண்ணிடலாமா? யோகம் பண்ண சாப்பிட்டுக்கிறோம், யோகம் பண்ணலன்னா சாப்பிடல. இப்படி பண்ணிடுங்க, இன்னொரு வருடத்தில் அடுத்த குரு பூர்ணிமா வருதுக்குள்ளே
நீங்கள் வீட்டில் உங்கள் வீதியில் எல்லாமே கொஞ்சம் ஸ்டார் ஆகிடுவீங்க. அப்படி ஆகிடணும், நீங்கள் எல்லாமே ஸ்டார் ஆகிடணும்னு எனக்கு ஆர்வம்.